தமிழ்நேசனின் இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் ஒரு மேசையில் இருவர் அனுமதி வழங்கப்பட்டது நாளை தொடங்கி உணவகங்களில் பொதுமக்கள் அமர்ந்து உணவை உட்கொள்ள தேசிய பாதுகாப்பு மன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக தற்காப்புத்துறை அமைச்சர் தத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கோப் தெரிவித்தார் கோவிட் தொற்று பரவலை தடுக்க அரசாங்கம் அறிவித்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காரணத்தால் உணவகங்களில் அமர்ந்து உணவருந்த அனுமதி வழங்கப்படாமல் இருந்தது ஆனால் உணவக வியாபாரிகள் தொடர்ந்து முன்வைத்து வந்த கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்த்து இந்த அனுமதியை வழங்கியுள்ளது ஆனால் ஒரு மேசையில் இருவர் மட்டுமே அமர முடியும் என்ற நிபந்தனையுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதோடு விதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து எஸ்ஓபிகளையும் உணவகங்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி வலியுறுத்தினார் அது மட்டுமின்றி நாளை முதல் துணி கடைகள் ஆபரணங்கள் உள்ளிட்ட இதர விற்பனை கடைகளும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அமைச்சர்கள் எவரும் வேலை செய்வதில்லை மகாதீர் கொரிகத்தா நேஷனல் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எவரும் வேலை செய்வதில்லை என முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் பகிங்கரமாக சாடியுள்ளார் மக்களுக்கும் நாட்டிற்கும் என்ன தேவை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இப்போதைய தலைவர்களின் செயல்பாடுகள் மக்களை கவரும் வகையில் இல்லை நடப்பு அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எந்த வேலையும் செய்வதாக தெரியவில்லை அதோடு மக்களை சந்திப்பதற்கும் இப்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தவிர்க்கின்றனர் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அமைச்சரவை புரிந்து கொண்டிருக்கவில்லை மக்களின் தேவைகளையும் அவர்கள் உணரவில்லை பிரதமரை கூட சந்திப்பதற்கு சிரமமாக உள்ளது நான் தினசரி மூன்று அல்லது நான்கு பேராளர் குழுக்களை சந்தித்து வருகிறேன் அவர்களிடம் நான் பேசுகிறேன் அவர்களது உணர்ந்து கொள்ள முடிகிறது இப்போதைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு சில ஆலோசகர்கள் உள்ளனர் அவர்கள் சரியான ஆலோசனை கூறுவதில்லை உதாரணத்திற்கு அமைச்சர்கள் முதலீட்டாளர்களை கூட சந்திப்பதில்லை இன்றைய அரசாங்கம் மோசமான நிர்வாக முறை மற்றும் ஊழல் நிறைந்ததாக உள்ளது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கூட அவர்கள் கவர முடியாததற்கு இதுவும் காரணம் என மகாதீர் தெரிவித்தார் அமைச்சர்களுக்கு மட்டும் விதிவிலக்கா வெளிநாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டு விட்டு நாடு திரும்பும் அமைச்சர்கள் மூன்று நாட்களுக்கு மட்டுமே தனித்திருக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் புதிய விதிமுறையை முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் துன்ராசா கடுமையாக சாடினார் கடந்த ஆண்டு சபா மாநில தேர்தலுக்கு பிறகு கோவிட் தொற்று நாட்டில் மோசமடைந்தது போல் பெரிகத்தா நேஷனல் அரசாங்கத்தின் இந்த புதிய முடிவினால் கோவிட் தொற்று மேலும் வேகமாக பரவ முடியும் என நஜீப் எச்சரித்தார் தொற்றுக்குள்ளானவரின் உடலில் இருந்து கிருமி வெளியேறுவதற்கு ஐந்து அல்லது ஆறு நாட்கள் பிடிக்கும் அப்படி இருக்கும் போது வெளிநாட்டில் இருந்து திரும்பும் அமைச்சர்கள் மூன்று நாட்கள் மட்டுமே தனித்திருக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறை பொருத்தமாக இல்லை என நஜீப் சுட்டிக்காட்டினார் ஒருவேளை அமைச்சர்களுக்கு கோவிட் தொற்று இருந்து முன்கூட்டியே அவர்கள் வெளியேறினால் அதனால் தொற்று பரவினால் பின் விளைவு மிக மோசமாக இருக்கும் என டத்தோஷி நஜீப் எச்சரித்தார் வர்த்தகர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்த அரசாங்கத்திற்கு நன்றி வருமானம் பாதிப்பால் பல்வேறு தொழில்துறைகள் இழுத்து மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதை மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளனம் அரசாங்கத்திடம் எடுத்துக்கூறி வந்தது என்று அதன் தலைவர் டாக்டர் நா கோபாலகிருஷ்ணன் கூறினார் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் தொழில்துறைகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு பல முறை கடிதம் வழங்கப்பட்டுள்ளது இதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட இலாக்கா பிரதிநிதிகளுடன் பல கலந்துரையாடல்கள் இணையம் மூலமாகவும் நடத்தப்பட்டது அவ்வகையில் நேரடியான வாடிக்கையாளர்கள் கொண்ட வர்த்தகங்கள் படிப்படியாக செயல்பட அரசாங்கம் உறுதியளித்தது அதன்படி தங்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து உணவகத்தில் அமர்ந்து உணவருந்த அனுமதி அளித்ததற்கும் இந்திய ஜவுளி கடைகள் வியாபாரம் செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்ததற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கோபாலகிருஷ்ணன் கூறினார் ஜக்கீர் நாய்க்கை வெளியேற்ற இந்தியா மீண்டும் வலியுறுத்தியதா சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய சமய போதகர் ஜக்கீர் நாய்க்கை நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று இந்தியா மலேசியாவிடம் மீண்டும் வலியுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவின் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஜக்கீர் நாய்க்கு மலேசியா நிரந்தர குடியுரிமை கொடுத்து அடைக்கலமும் கொடுத்து வருகிறது ஜக்கீர் நாய்க்கை இந்தியாவிடம் ஒப்படைக்காவிட்டாலும் மலேசியாவிலிருந்து வெளியேற்ற கோரி ஏற்கனவே இந்தியா பலமுறை வலியுறுத்தி வந்தது அனைவரும் அறிந்ததே தற்போது மீண்டும் இந்தியா இதனை வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது மலேசியாவுடன் சிறப்பான நட்புறவை கொண்டிருக்கும் இந்தியாவின் வலியுறுத்தலை மலேசிய அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாகவே இந்தியாவிடம் இருந்து கோவிட் தடுப்பூசிகளை பெற பேச்சு நடத்தும் நடவடிக்கைகளில் மலேசியா அவ்வளவு தீவிரம் காட்டவில்லை எனவும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம லைக் பெல் அமைச்சர்களை கேள்வி கேட்க அனுமதி இல்லை அமைச்சர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கேள்விகளை அனுப்பி அவர்களை சார்ந்த விவகாரங்கள் தொடர்பில் விளக்கத்தை பெற அவை தலைவர் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்யாகு கேட்டுக்கொண்டுள்ளார் அவசர கால உத்தரவை தொடர்ந்து நாடாளுமன்றம் கூட்டப்படவில்லை ஆனால் அதுவே அமைச்சர்கள் வேலை செய்யாமல் இருப்பதற்கான காரணமாக அமைந்துவிடக் கூடாது நாடாளுமன்றம் நீண்ட நாட்களுக்கு ஒன்று கூடாத போது கோவிட் தொற்று தொடர்பில் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும் அதன் தொடர்பில் அறிக்கைகளை வெளியிட்டும் ட்வீட் செய்தும் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்பதை சால் சுட்டிக்காட்டினார் கோவிட் தொடர்பான எஸ்ஓபி பொருளாதார மீட்சி பெற செய்வதற்காக எடுக்கப்படும் முயற்சிகள் ஆகியவை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடமிருந்து விளக்கம் தேவைப்படுவதாக குறிப்பிட்டு நேற்று மக்களவைத் தலைவர் டத்தோ அசார் அசிசான் ஹருனுக்கு தாம் கடிதம் அனுப்பியிருப்பதாக சார்யாகு கூறினார் போலீசுக்கு எதிராக அவதூறு ஹரிடாஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டது முகநூல் வாயிலாக போலீஸ் படையை சிறுமைப்படுத்தும் வகையில் அவதூறான கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்த அரசு சார்பற்ற அமைப்பின் தலைவர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது கடந்த ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முகநூலில் அவதூறான கூற்றை வெளியிட்டதற்காக சரமானைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய ஹரிதாஸ் குழந்தை வேலு மீது குற்றம் சுமத்தப்பட்டது சட்டவிரோதமாக முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்ளும் தரப்பினருக்கு இந்திய போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு அளிப்பதாக அவதூறான கூற்றை அவர் வெளியிட்டிருந்தார் அந்த கூற்று தொடர்பில் தனிநபர் ஒருவர் அரிதாஸ் மீது போலீஸ் புகார் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து விசாரிக்கப்பட்ட ஹரிடாஸ் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது மீதான குற்றச்சாட்டை ஹரிதாஸ் மறுத்தார் ஒரு நபர் உத்தரவாதத்தில் இருபதாயிரம் வெள்ளி உத்தரவாத தொகையில் அந்நபரை விடுவிக்க நீதிபதி அனுமதி அளித்திருக்கிறார் சமூக சேவையாளர் பால் சின்னப்பன் காலமானார் ரவாங் புக்கிட் மூஞ்சங் தோட்டத்தில் பிறந்த சமூக சேவையாளர் பால் காலமானார் அத்தோட்டத்தில் பல்வேறு சமூக முன்னேற்ற பணிகளில் பல்லாண்டு காலமாக ஈடுபட்டு மக்களுக்கு இவர் சேவையாற்றி உள்ளார் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தலைமைத்துவ பண்புகளை விதைத்து வழி நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது தனது அறுபத்தி ஏழாவது வயதில் இருதய நோய் காரணமாக நேற்று காலமானார் அவரின் பிரிவால் மனைவி சந்தனமேரி மற்றும் பிள்ளைகள் அமலாபால் நவீன் பால் பமேலா பால் ஆகியோர் துயர்கின்றனர் இன்று அவருக்கு வீட்டில் ஜப பிரார்த்தனை நடைபெற்று முடிந்தபின் செராஸ் ஏழாவது மைலில் உள்ள கிறிஸ்தவ கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் அரசாங்கத்தின் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைப்படி நெருங்கிய உறவினர்கள் மட்டும் அடக்கச் சடங்கில் கலந்து கொண்டனர் ஒன்று கிராம் ஷபு வகை போதைப்பொருள் பறிமுதல் நேற்று மதியம் இரண்டு மணியளவில் பிட்டலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் மூன்று ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நிக் எசானி முகமது ஃபைசால் தெரிவித்தார் தமாண்டில் உள்ள ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் விநியோகிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் அம்மூன்று ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் அந்த வீட்டை சோதனை செய்ததில் கிராம் எடை கொண்ட ஷாபு வகை போதைப் பொருள் பொட்டலங்கள் கண்டெடுக்கப்பட்டன அதோடு ரொக்கப்பணம் ஏழாயிரத்து நூறு வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டன புட்ரோலிங் ஜெயாவில் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வரும் பாய் மற்றும் வன் பங்காவ் ஆகிய இருவரிடம் இருந்து போதைப் பொருட்களை எடுத்து கடந்த இரு மாதங்களாக அதனை விநியோகிக்கும் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர் அதைத் தொடர்ந்து அதே நாளில் வன் பங்காவ் என்ற நபரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஏசிபி நிக் எசானி முகமது ஃபைசால் கூறினார் அவசர நிலை ஆலோசனை குழு அமைக்கப்பட்டது கோவிட் காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள அவசர நிலை தொடர்பில் மாமன்னருக்கு ஆலோசனை வழங்க பத்தொன்பது பேர் கொண்ட சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த ஆலோசனை குழுவிற்கு முன்னாள் தலைமை நீதிபதி துன் அப்ரின் ஜக்கா ஏற்பார் என பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த சுயேட்சை ஆலோசனை குழுவில் சுகாதார நிபுணர்கள் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் கல்விவான்கள் பொது பாதுகாப்புத்துறை பொது நிர்வாகத்துறை சட்டத்துறை சமய தலைவர்கள் வர்த்தக அமைப்பின் தலைவர்கள் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இக்குழுவின் செயல்பாடுகளை தேசிய பாதுகாப்பு மன்றமும் பிரதமர் துறையும் கவனித்துக் கொள்ளும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது சாடினார் நஸ்ரி தமது தொகுதிக்கான ஒதுக்கீட்டை குறைத்துள்ள பிரிகத்தா நேஷனல் அரசாங்கத்தின் நடவடிக்கையை அம்னோ படங்கரங்காஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நஸ்ரி அசீஸ் கடுமையாக சாடினார் தொகுதிக்கான ஒதுக்கீடு தொகையை பிரதமர் யாசின் கணிசமாக குறைத்துள்ளார் என்னை தண்டிப்பதாக நினைத்து பட்காஸ் தொகுதி மக்களை அவர் தண்டித்துள்ளார் என நஸ்ரி கூறினார் வரவு செலவு திட்டத்திற்கு நான் ஆதரவு கொடுத்தேன் பட்ஜெட்டை ஆதரித்த இதர நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டதற்கு ஏற்ப தமது படங்கரங்காஸ் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதியை பிரதமர் நிறைவேற்ற வேண்டும் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சுமூகமான முறையில் நிறைவேற்றப்பட்டதை தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மக்களுக்காக வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதை கடமையாக கருதிதான் ஆதரவு அளித்தேன் மக்கள் என்னை கேட்டால் பெரிகத்தா நேஷனல் அரசாங்கம் தான் ஒதுக்கீட்டை குறைத்து விட்டது என்று கூறுவேன் என நசரி கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு